ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் 6 மாத குழந்தைங்களுக்கான உணவு கேரட் பியூரி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டோட தோலை நீக்கிடலாம். கேரட்டோட தோலை நீக்கினதுக்கு அப்புறமா கேரட்ல இருக்கிற மேல் பகுதியும் கீழ்பகுதியும் கட் பண்ணி அகற்றிடலாம். இப்போ இந்த கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணாதான் சீக்கிரமாக வெந்து வரும். பெருசு பெருசாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகாது. இது இப்போ வேக வச்சிடலாம். ஒரு டீ பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிச்சதுமே கட் பண்ணி வச்சிருந்த கேரட்டை ஆட் பண்ணி மூடி போட்டு 1-10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் மூடி எடுத்துடுறேன். இதில் ஒரு ஃபோர்க் விட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இறங்கும். இந்த மாதிரி வெந்திருந்தா போதும். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டுங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே தண்ணி ஆட் பண்ணி அரைக்காதீங்க. அரைச்சிட்டு வந்தக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நம்ம கேரட் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணி அதையும் இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது தாங்க கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இதுதான் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு 6வது மாதம் 2வது வாரத்துலேருந்தே இந்த கேரட் பியூரியை கொடுக்கலாம். கேரட் குழந்தைங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆயிரும். இந்த மாதிரி பியூரியாக பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்தால் கேரட் பியூரியாக செஞ்சு கொடுக்கும்போது மோஷன் ப்ராப்ளமும் சரியாக போயிடும். பிறந்த குழந்தைங்களுக்கு 2 வயசுக்குள்ளே தான் மூளை செயல்பாடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் கேரட் பியூரி மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கும்போது குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருப்பாங்க. உடம்புல இருக்கிற திடக்கழிவுகளை நீக்கிறதுக்கு கேரட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பார்வை திறன் மேம்படுறதுக்கும் இந்த கேரட் பியூரி ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக பற்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே பல் மற்றும் ஈறுகள் வளர்ச்சி அடையும். இந்த மாதிரி சமயத்தில் கேரட் பியூரியாக செஞ்சு கொடுக்கும்போது பல் மற்றும் ஈறுகளின் வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கேரட்டில் அதிகப்படியான அளவு விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கேரட்டின் இருக்கிறதுனால குழந்தைங்களோட பார்வை திறன் மேம்படுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. கேரட் பியூரியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களோட ஸ்கின் ட்ரை ஆகாது. கேரட்டில் அதிகப்படியான அளவு விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி இருக்கிறதுனால குழந்தைங்களோட கலர் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஸ்கின் பாதுகாப்பாக இருக்குங்க. அடுத்ததாக குழந்தைங்களுக்கு அதிகமாக தேவைப்படுற எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் கேரட்டில் இருக்குது. இதில் இருக்கிற விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், பீட்டா கரோட்டின், அயன், பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரியான பல வகையான சத்துக்கள் இருக்கிறதுனால குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு காய்கறியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் அடுத்தடுத்த காய்கறியை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் முதல்ல கேரட் கொடுங்க, அப்புறம் பீட்ரூட், அந்த மாதிரி அடுத்தடுத்த காய்கறி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் குழந்தைங்க காய்கறியை வெறுக்காமல் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6 மாத குழந்தைங்களுக்கான கேரட் பியூரி எப்படி செய்யறதுன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்னோட சேனலில் ஆல்ரெடி 6 மாத குழந்தைங்களுக்கான அரிசி கஞ்சி, ராகி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.